தமிழ் ட்ரேடர் யூடியூப் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வேலையில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய இண்டெக்ஸ் சார்ட் அனாலிசிஸ் பண்ணலாம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய மூமெண்டம் 13 டிசம்பர் 2019 அன்னைக்கு எப்படி இருக்குதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ், சேனல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய டூலில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் இருக்கும், டெலகிராம் லிங்க். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோஸை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த டெலகிராம் மூலமாக மொபைல்லே பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சார்ட் போகலாம். ஓகே. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி நிஃப்டி நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா, கிளியராக வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் இருக்குது, அதுக்கப்புறம் சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இதில் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா கன்ஃபார்மாக இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெண்டாவது நம்ம இதில் குரூட் ஆயிலையும் பார்த்துருந்தோம். குரூட் ஆயிலும் அந்த உங்களுக்கு அந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா குரூட் ஆயில் மேல் நோக்கி தான் மூமெண்டம் கொடுத்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இன்னும் அந்த லோவை பிரேக் பண்ணலை. கிட்டத்தட்ட நம்ம 4 நாளாக பார்த்துட்டு இருக்கோம், ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் மூமெண்டம் கொடுத்துட்டு இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சை விட்டு இன்னைக்கு கொஞ்சம் நல்ல ஒரு அப்சைட் மூமெண்டம் கொடுத்துருக்கு. பட் க்ளோசிங் கொடுக்கணும் நமக்கு, இன்னும் க்ளோசிங் கொடுக்கல. க்ளோசிங் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம மார்க்கெட் வந்து கன்ஃபார்மாக திருப்பி $63 வரைக்கும் மூமெண்டம் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ குரூட் ஆயில் உங்களுக்கு ஏறிச்சுன்னா நிஃப்டி வந்து செய்யலாம், இறங்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம் நம்ம வந்து இது வந்து சப்போர்ட்டில் இருக்குது. சப்போர்ட்லேருந்து அடுத்து எங்கே வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு டெய்லியில் பார்க்கும்போது இந்த லெவல் வந்து டச் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருச்சு, திருப்பி இது போய் இங்கே டச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். ஓகே. ஸோ இது பாருங்கள், இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு அப் ட்ரெண்டு, அப்புறம் இதில் ஒரு கரெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. இது என்ன கரெக்ஷன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டரா ஃபார்மேஷன் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷோல்டர் ஃபார்மேஷன் ஆயிடுச்சு, அதுக்கடுத்து ஒரு ஹெட் ஃபார்மேஷன் ஆயிருக்குது, அதுக்கடுத்து ஒரு ஷோல்டர் இன்னொரு ஷோல்டர் வந்து ஃபார்மேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் கீழே வந்து இதை இன்னைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் திருப்பி அங்கேருந்து நேற்று சப்போர்ட் எடுத்துச்சு. ஸோ சப்போர்ட் எடுத்துச்சுன்னா கன்ஃபார்மாக திருப்பி மார்க்கெட் மேல் நோக்கி போகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் எந்தெந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் ரீச் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தது பற்றி பார்க்கலாம். அப்போ மார்க்கெட் வந்து கன்ஃபார்மாக என்ன செய்ய போகுது, 12,037 என்ன செய்ய போகுது, டச் பண்ண போகுது ஓவரால். அப்போ அதுக்கடுத்து நம்ம இப்போ ஹவர்லியில் பார்க்கலாம். ஹவர்லியில் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு சேனலில் மூமெண்டம் கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி டவுன் ட்ரெண்டில் ஒரு சேனலை ஃபார்மேஷன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து சேனலுடைய சப்போர்ட், இந்த சேனல் சப்போர்ட்டில் தான் மார்க்கெட்டுடைய மூமெண்டம் இருந்தது. இதை இப்போ என்ன செஞ்சிருச்சு, பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் ஒரு சேனலில் ஃபார்மேஷன் ஆகிருந்தது. ஸோ அது என்ன சேனல் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒவ்வொரு லோவையும் என்ன செஞ்சுட்டு இருந்தது, வரிசையாக பிரேக் அவுட் ஆகி பண்ணிட்டு இருந்தது மார்க்கெட். இங்கே பாருங்கள், இந்த லோ பிரேக் பண்ணி அதுக்கடுத்து கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு, அதுக்கப்புறம் அந்த லோவையும் பிரேக் பண்ணி திருப்பி ஒரு க்ளோசிங் நடந்தது, திருப்பி அதையும் பிரேக் பண்ணி க்ளோசிங் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூஸ்டே அன்னைக்கு மார்க்கெட் மூமெண்டம் இருந்தது. வெனஸ்டே பார்த்தீங்கன்னா அந்த லோவை பிரேக் பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிருச்சு, சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எதை டச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரெசிஸ்டன்ஸ் லைன் ரெசிஸ்டன்ஸான 11,971 ரீச் பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் கீழே கொடுத்துருந்தோம், கரெக்ட் இந்த இடத்துல கொடுத்துருந்தோம், இந்த லெவலில் ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ என்ன செஞ்சிருச்சு, மார்க்கெட் கரெக்டாக அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் இறங்கிச்சு, திருப்பி அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் திருப்பி என்ன செஞ்சிருச்சு, அந்த லெவலை ரீச் பண்ணி அதுக்குள்ளே தான் மார்க்கெட்டில் கரெக்டாக க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகே. அப்போ இது சேனலுடைய சப்போர்ட்டு, இது சேனலுடைய ரெசிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் என்ன செஞ்சிருக்குது, இதில் க்ளோசிங் கொடுத்துருக்குது இன்றைக்கி. இன்னும் ஆனால் இதை பிரேக் பண்ணி மேல் லைன் ரெசிஸ்டன்ஸ் அங்கே இருக்குது, சேனல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சேனல் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சு, லைன் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணல. லைன் ரெசிஸ்டன்ஸில் நமக்கு என்ன கேண்டில் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹவர்லியில் அதில் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்துருக்குது. ஓகே. ஸோ அப்போ மார்க்கெட் என்ன செய்வது, ரெசிஸ்டன்ஸில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு லைன் ரெசிஸ்டன்ஸில். ஓகே. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் மேலே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மார்க்கெட் அதுக்கடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12,031. ஓகே. அப்போ மார்க்கெட் நாளைக்கு ஒருவேளை 11,969 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா கன்ஃபார்மாக 12,031 என்ன செஞ்சிடும், ரீச் பண்ணிடும். இது மேஜரான ரெசிஸ்டன்ஸ், இது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இது மேஜரான ரெசிஸ்டன்ஸு, இந்த லெவலை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. இது பிரேக் பண்ணிச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே மேலே மூமெண்ட்டும் இருக்கும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து இப்போ கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை.
ஒருவேளை கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா இங்கேருந்து மேலே போகலாம். ஒருவேளை இந்த சேனலுக்கு உள்ளே வந்துச்சுன்னா அப்போ அடுத்த சப்போர்ட் எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு சப்போர்ட் இருக்குது. ஸோ ஒருவேளை கீழே இறங்கி 11,941 டச் பண்ணி திருப்பி மேலே போகலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கடுத்து இம்பார்ட்டண்டான சப்போர்ட் லெவல் 11,910. இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா கன்ஃபார்மாக திருப்பியும் மார்க்கெட் எங்கே வந்துடும், இந்த லெவலில் என்ன செஞ்சிடும், ரீச் பண்ணிடும். அடுத்த லெவலான சப்போர்ட் லெவல் இங்கே ரீச் பண்ணிடும். ஓகே, அப்போ நாளைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், மார்க்கெட் 11,969 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா கன்ஃபார்மாக திருப்பி 12,031 கன்ஃபார்மாக டச் பண்ணிடும். ஒருவேளை அதுக்கு கீழே உங்களுக்கு கீழே ஒருவேளை இறங்க வருது, ஃபஸ்ட்டு இதில் கூட இறங்கி இதில் கூட, அதாவது இந்த இடத்துல இருந்து இங்கே வரைக்கும் வந்து திருப்பி இங்கேருந்து கூட மேலே போகலாம். இது ஒரு மெத்தடு. இல்லை இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு 11,910 மேஜரான சப்போர்ட். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா கன்ஃபார்மாக இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் இருக்கும். இதை நம்ம ஒரு ட்ரேட் பண்ணலாம் இங்கேருந்து இங்கே வரைக்கும். எப்போது மார்க்கெட் இதுக்கு மேலே போகாமல் அங்கேருந்து இறங்குச்சுன்னா, நம்ம இதுக்கு கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த இடத்துல ஃபைனல் சப்போர்ட் இங்கே இருக்குது, இங்கே வரைக்கும் என்ன செஞ்சிடும், கம்பல்சரியாக என்ன செஞ்சிடும், வந்துடும். ஸோ இது வந்து அப்போ மேஜரான சப்போர்ட்டு வந்து 11,856 மேஜரான சப்போர்ட்டு, மேலே 12,031 மேஜரான ரெசிஸ்டன்ஸ். அப்போ மார்க்கெட் இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இங்கே டச் பண்ணிச்சுன்னா இங்கேருந்து இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இங்கேருந்து கன்ஃபார்மாக திருப்பி மார்க்கெட் மேலே நோக்கி போகும். இல்லை இதுக்கு அடுத்து கீழே இறங்கி கூட 11,941 டச் பண்ணி மேலே போகலாம். ஒருவேளை இந்த சேனலுக்குள்ளே வந்து 11,910 கீழே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 11,856 ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணிடும். அப்போ இது வந்து உங்களுக்கு இதுக்கு கீழே வந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக இறங்கும், அதாவது இந்த சேனலுக்கு உள்ளே வந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக இறங்கும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் திருப்பி மார்க்கெட் என்ன செய்யலாம், இங்கேருந்து 11,941 மேல் நோக்கி மூமெண்டம் கொடுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நெஃப்டியை பொறுத்தளவில் நாளைக்கு ஓப்பனிங் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நேற்று அப்படின்னு சொல்லுவாங்க கேப் அப், இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுனா கன்ஃபார்மாக மேலே போய் 11,969 ரீச் பண்ணிடுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 1 hourல ரீச் ஆச்சு, திருப்பியும் கூட உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் கீழே போகல. ஏன்னா இது மேஜரான சப்போர்ட் 11,910. ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாது, திருப்பி அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே தான் போச்சு. ஓகே, ஸோ அப்போ நாளைக்கு இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா கன்ஃபார்மாக ரீச் ஆகும். ஒரு வேளை இதில் ஓப்பன் ஆச்சுன்னா கன்ஃபார்மாக கீழே இறங்கி தான் ஒரு ஹேங்கிங் மேனாக இந்த இடத்துல க்ளோசிங் கொடுக்கலாம். டெய்லி கேண்டிலில் நான் சொல்கிறது டெய்லி கேண்டிலில் ஒரு ஹேங்கிங் மேன். எப்போது 12,031 பக்கத்தில் இந்த இடத்துல கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் அங்கேருந்து கீழே தான் இறங்கும். இது ரெசிஸ்டன்ஸ், மேஜரான ரெசிஸ்டன்ஸ். இங்கேருந்து இறங்கி திருப்பி சப்போர்ட் எடுத்து ஒரு ஹேங்கிங் மேனாக க்ளோசிங் கொடுக்கலாம் மேல் நோக்கி தான். ஓகே, ஸோ அப்போ நாளைக்கு மேக்ஸிமம் க்ளோசிங் வந்து இதில் டச் பண்ணி இதில் க்ளோசிங் கொடுக்கலாம். ஒருவேளை இல்லை கீழே இறங்கி இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா திருப்பி ஃபாஸ்ட்டாகவே 11,856 ரீச் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ நாளைக்கு க்ளோசிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். அப்போ கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா இறங்கலாம், இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா மேல் நோக்கி போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் டெய்லி மார்னிங் 5:30 to 8:00 இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், யாரும் மெசேஜ் பண்ணாதீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்யூர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இது வந்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸோ ட்ரிக்ஸு ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி இது இருக்காது. கம்பல்சரியாக கேண்டில் சிக்ஸ் கம்பல்சரியாக தெரிஞ்சிருக்கணும். கேண்டில் சிக்ஸ் தெரிஞ்சுதான் மட்டும்தான் அந்த நம்ம என்ன செய்ய முடியும், இதை அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் டெக்னிக்கல் அனாலிசிஸில் பேஸ் கேண்டில் சிக்ஸ், சீக்ரெட் ஆஃப் கேண்டில் சிக்ஸ் வீடியோஸ் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கடுத்த ட்ரெண்டு சப்போர்ட் ரிசன்ஸு கரெக்ஷன்ஸு பேட்டர்ன்ஸு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி நம்ம என்ன என்ன சொல்லியிருந்தோன்னா கன்ஃபார்மாக திருப்பி மார்க்கெட் இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கும், ஏன்னா சப்போர்ட் எடுத்துருச்சு அதனால் சப்போர்ட் எடுக்கும், மேலே ரெசிஸ்டன்ஸ் லைன் இந்த லைன் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். இதில் நம்ம நேற்று ஒரு லைன் கொடுத்துருந்தோம், இந்த லைன் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இந்த அதாவது இந்த ஹை டு இதுக்குள்ளே ஒரு கரெக்ஷன்ஸ் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே, இது வந்து டெய்லியில் இந்த டைமரை ரிமூவ் பண்ணிடுவோம், டன். அப்போ மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், இந்த ரெசிஸ்டன்ஸை இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக அடுத்த ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணும். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் தான் மார்க்கெட் செஞ்சுருக்குது, க்ளோசிங் கொடுத்துருக்குது. ஓகே, நெஃப்டியும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸில் தான் க்ளோசிங் கொடுத்துருக்குது. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸில் தான் க்ளோசிங் கொடுத்துருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஹவர்லியில் போய் பார்க்கலாம் அடுத்தது. ஓகே, ஹவர்லியில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதிலேருந்து ஒரு சேனல் ஃபார்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இதிலேருந்து ஒரு சேனல் போயிட்டுருக்குது, இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக இறங்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். இந்த சேனல் நம்பரை நோட் பண்ணிக்கிறோம் நம்ம. இந்த சேனலில் போயிட்டு இருந்துச்சு மார்க்கெட். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3 தடவை இதை பிரேக் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்து இந்த சப்போர்ட் முக்கியமான சப்போர்ட் என்ன செஞ்சிருச்சு, பிரேக் பண்ணிடுச்சு 3 தடவை. இங்கே பாருங்கள், இதில்
இதில் சப்போர்ட் எடுத்துச்சு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து ஒரு சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன செஞ்சிருச்சு, இறங்குச்சு மார்க்கெட். அப்போ மேஜரான ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு சொல்லி கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் 31,500 அப்படிங்கிறது வந்து மேஜரான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல பீரி சிங்கிள் ஃபிங் வந்துச்சுன்னா ஃபர்தராக இறங்கும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்துச்சு, அதே மாதிரி அதுக்கப்புறம் இறங்கிச்சு, திருப்பி சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் நேற்று மேல் நோக்கி மூமெண்டம் கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ அப்போ இதில் நம்ம சேனல் ஃபார்மேஷன் பார்த்தோம். இப்போ சேனலை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நம்ம அதுக்கடுத்து என்ன சொல்லியிருந்தோம், இந்த சேனலை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ டவுன் ட்ரெண்டில் ஒரு சேனல் ஃபார்மேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால், இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த சப்போர்ட்டான இந்த லெவலில் ரீச் பண்ணின்னு சொன்னோம். இந்த லெவலில் ரீச் பண்ணிட்டு திருப்பி சப்போர்ட் எடுத்து திருப்பி ரெசிஸ்டன்ஸ் போயிருக்குது மார்க்கெட். ரெசிஸ்டன்ஸை போனது மட்டும் இல்லாமல் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணி எந்த ரெசிஸ்டன்ஸில் க்ளோஸ் கொடுத்தா சொல்லியிருந்தோம், இது ரெசிஸ்டன்ஸ், இது மேஜரான ரெசிஸ்டன்ஸ், இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து எங்கே வரைக்கும் போகும்னா கம்பல்சரியாக இந்த லைன் வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ நேற்றுடைய வீடியோ நீங்கள் பார்த்தினா, அதனால தான் நான் ஒவ்வொரு தடவையும் வீடியோவில் ஸ்டார்டிங்கிலே சொல்கிறேன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்லாம் உங்களுக்கு டூலில் ட்ரா பண்ணி வச்சா தான் மூவ்மெண்ட்டம் கொடுக்கும்போது எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால தான் நீங்கள் வந்து இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாம், இப்போ வந்து எதுலலாம் சப்போர்ட் எடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் இருக்குது இல்லையா, 31,652 ரெசிஸ்டன்ஸ். அப்போ இதை பிரேக் பண்ணிச்சு அடுத்த லைன் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடுத்த லைன் ரெசிஸ்டன்ஸ் இது, அதுக்கடுத்த லைன் ரெசிஸ்டன்ஸ் இது, கரெக்ட். ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்குது. ஓகே, அப்போ இது கொஞ்சம் மேஜரான ரெசிஸ்டன்ஸ் தான், ஏன்னா இந்த சேனலை தான் பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன செஞ்சிச்சு, இறங்குச்சு. இங்கேருந்து நம்ம சேனல் போட்டிருந்தோம்ல, இந்த சேனலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சிச்சு, இறங்குச்சு. அப்போ மேஜரான ரெசிஸ்டன்ஸ் வந்து 31,652, இதுவும் ரெசிஸ்டன்ஸ் தான். இதை பிரேக் பண்ணதுனால இப்போ இது சப்போர்ட்டாக மாறிடும். ஓகே, ஸோ அப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு இதுக்கு கீழே, அதாவது 31,652 கீழே ஹவர்லியில் க்ளோசிங் கொடுச்சுன்னா திருப்பி கம்பல்சரியாக 31,500 திருப்பி ரீச் பண்ணிடும் மார்க்கெட், கம்பல்சரி. ஸோ இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து எங்கே வரும், அடுத்த சப்போர்ட் வந்து இங்கே சப்போர்ட். ஸோ அப்போ இதை பிரேக், இங்கே இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே சப்போர்ட் எடுக்கும், இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 31,332. அப்போ இது மார்க்கெட் வந்து கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது, மேஜரான ரெசிஸ்டன்ஸில் இருக்குது, லைன் ரெசிஸ்டன்ஸில். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா என்ன ஆகும், மேலே ஓப்பன் ஆச்சுன்னா கன்ஃபார்மாக திருப்பி இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் ரீச் பண்ணிடும், ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் டச் பண்ணிடும். 31,788 அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 31,853 இந்த ரெண்டையும் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் இதிலே ஓப்பன் ஆச்சுன்னா அங்கேருந்து திருப்பி என்ன செய்யும், இறங்கும், கன்ஃபார்மாக திருப்பி இறங்கி அதுக்கப்புறம் தான் ஏறும். அதனால் இதில் மேலே ஓப்பன் ஆச்சுன்னா உடனே பைக் போகாதீங்க, மார்க்கெட் கேப் அப் போச்சு மேலே போகும், இறங்கி தான் திருப்பி மார்க்கெட் மேலே ஏறும். ஓகே, ஸோ அப்போ இது வந்து லைன் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாச்சு, லைன் சப்போர்ட்டும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம சேனல் சப்போர்ட் நம்ம இதில் பார்த்துருந்தோம், இதில் ஒரு சேனல் மூமெண்டம் இருக்குது, சேனலில் தான் டவுன் ட்ரெண்டில் மூமெண்டம் கொடுத்துட்டு இருந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு ப்ரீவியஸ் லோவாக பிரேக் பண்ணுறது நேற்று அந்த சப்போர்ட் கிளியராக எடுத்து மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கு. அப்போ கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா, இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா கன்ஃபார்மாக மேல் நோக்கி போகும், 31,500 கன்ஃபார்மாக ரீச் பண்ணிடும். இதையும் பிரேக் பண்ணிச்சுனா அடுத்து மேலே போகும், இது மேஜரான ரெசிஸ்டன்ஸ், இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக மூவ்மெண்ட்டும் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும், அடுத்த ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிடணும். ஸோ அதுக்கடுத்த ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணிடுச்சு. ஓகே, அப்போ இது சேனலுடைய சப்போர்ட்டு, சேனலுடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நேற்று நம்ம இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம், கரெக்ட். ஸோ அதையும் பிரேக் பண்ணிடுச்சு. அப்போ அதுக்கடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள், கரெக்டாக மார்க்கெட் இங்கே பாருங்கள், மிக தெளிவாக மார்க்கெட் கரெக்டாக அதே இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல இப்போ லைன் ரெசிஸ்டன்ஸும் அங்கே இருக்குது, சேனல் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது, இப்போ ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா மேஜரான ரெசிஸ்டன்ஸ், மேலே ஓப்பன் பண்ணாலும் ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட்டாக மேல் நோக்கி இருக்கும். இங்கே இதில் இதுக்கு மேலே போகலாம், அங்கேருந்து மார்க்கெட் திருப்பி என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி 31,332 என்ன செஞ்சிடும், டச் பண்ணிடும். அப்போ மார்க்கெட் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியும் ரெசிஸ்டன்ஸு, நெஃப்டியும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகே, ஸோ ரெண்டுமே ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா மேல் நோக்கி போயிட்டு இறங்கும், இல்லை இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா ஃபர்தராக திருப்பி என்ன செய்யும், இறங்கும். இதுதான் இந்த லைன் ரெசிஸ்டன்ஸ் சேனல். ஸோ இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா கன்ஃபார்மாக திருப்பி 31,853 ரீச் பண்ணிடும். எனக்கு தெரிஞ்சு இதை கீழே, இங்கே இதுக்கு கீழே ஓப்பன் ஆகி இறங்குச்சுனா மட்டும் தான் நான் ட்ரேட் பண்ணுவோம், இல்லைனா செய்ய மாட்டேன், ட்ரேட் பண்ண மாட்டேன். மார்க்கெட் மேக்ஸிமம் இதிலிருந்து மார்க்கெட் திருப்பி இறங்க தான் செய்யும். ஓகே, ஏன்னா மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ நேற்று ஏன் ஏறிச்சுன்னா மார்க்கெட் சப்போர்ட்லேருந்து சப்போர்ட் எடுத்து போச்சு, இப்போ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் என்ன செய்ய போகுது, திருப்பி கீழ் நோக்கி தான் இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால. அதனால் மார்க்கெட் இறங்கலாம். ஒரு வேளை நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு மேலே உங்களுக்கு ஹவர்லியில் க்ளோசிங் கொடுத்துருச்சு, ஃபஸ்ட்டு 1 ஹவர் நீங்கள் பார்க்கணும், ஹவர்லியில் க்ளோஸ் கொடுத்தா திருப்பி ஃபர்தராக மேலே போகும், அதுதான் இம்பார்ட்டன்ட். அது மாதிரி கேப் அப் ஓப்பன் ஆனாலும், இதுக்கு மேலே ஓப்பன் பண்ணாலும் கண்டிப்பாக மார்க்கெட் மேலே தான் போகும். இந்த ரெசிஸ்டன்ஸை கூட ஒரே நேரத்தில் கூட ரீச் ஆனாலும் ரீச் ஆகலாம், எப்போது கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா.
ஓகே. ஸோ அதனால் லெவலுங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் மார்க்கெட் மூமெண்டம் கொடுக்கும்போது என்னென்னு தெரிய வரும். ஓகே, ஒரு வேளை இதுக்கு கீழே இந்த சேனல் கீழேயே க்ளோசிங் கொடுத்துன்னா ஃபஸ்ட் சப்போர்ட் இங்கே 31,500, அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 31,332 ரீச் பண்ணிடும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் எல்லாம் உங்களுக்கு டூவில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாளைக்கு மூமெண்டம் கொடுக்கும்போது மார்க்கெட் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.